வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சுஷாந்த் சிங் ராஜ்புத், சந்தனா சங்கி நடித்து, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில், முகேஷ் சப்ரா டைரக்ஷன் பண்ணி, டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க தில் பேச்சாரா. சரி கிசிவாஸ், ஓடிடியில் வந்த படத்திலேயே பிக்கஸ்ட் மூவி ஓப்பனிங் எவர் இந்த படம் தான். 75 மில்லியன் வியூஸ் இன் 18 hours. இன்னும் சுற்றி 4 பக்கமும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கதால இந்த படத்தை இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. இது மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகுதுன்றத இப்போவே சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய கதை ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ்னு ஒரு நாவலை பேஸ் பண்ண கதை. இந்த கதை ஏற்கனவே ஹாலிவுட்டில் 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாலிவுட்டில் வசூல் ரீதியாக அது ஒரு மிகப்பெரிய ஹிட் படம். நம்ம ஊரில் இந்த மாதிரியான கதையெல்லாம் வேலைக்காகமா வேலைக்காகாதான்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமா ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கு. 1989 மணிரத்னம் டைரக்ஷன் வந்த இதயத்தை திருடாதே, அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். படத்தில் வர ஹீரோவோ ஹீரோயின்கோ ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்க மாதிரியான படம் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய வந்திருக்கு. உதாரணத்துக்கு நினைத்தாலே இனிக்கும் உத்தம வில்லன்னு அது ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டு போகலாம். இந்த படம் அதில் எந்த மாதிரியான படம்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே கேன்சரு, ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, கடைசியில் ரெண்டு பேரும் எப்படி சாவறாங்கன்றது தான் மீதி கதை. என்ன மொத்த கதையும் மொத்த லைனில் சொல்லிட்டேன்னு பார்க்காதீங்க, இவ்வளோதான் இந்த படத்தில் இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் சுஷாந்தோடைய சாவுக்கு போய் அஞ்சலி செலுத்த முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த படத்தை பார்த்தா அவருடைய சாவுக்கே நேரில் போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும். சுயிசைட், நெப்போட்டிசம், எக்ஸ்பிக்சியா, டிப்ரெஷன், அன்எக்ஸ்பெக்டட் டெத், சுஷாந்த் சிங் டெத்துக்கு இந்த மாதிரி என்னென்னமோ காரணம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாய் திறந்து சொன்னதே இல்லை. ஆனால் இந்த படத்தில் சுஷாந்தோடைய முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாகர முகம் அவருக்கு வந்திருக்க மாதிரி தெரியும். என்னடா சாவ போகிற மாதிரியே பேசுகிற, எப்போவுமே சாவு மூஞ்சியே வச்சுருக்க அப்படின்னு சாக போகிறேன்னு தெரிஞ்சே இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. சுஷாந்த் ஸ்க்ரீனில் வரும்போதெல்லாம் இந்த ஆள் படத்தில் மட்டும் இல்லை நிஜத்துலேயும் இறந்துட்டார்னு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவரோட முகத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அது தோணுது. இதில் வேறு படத்தில் ஏகப்பட்ட டைலாக் டெத்தை பற்றியே, என்னுடைய ஃபியூனரலுக்கு நான் இருக்கவே மாட்டேன், நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் லவ்வர்லாம் என்னை பற்றி என்ன பேசுவீங்கன்றத இப்போவே பேசி காட்டுங்க, அதை நான் உயிரோடு இருக்கும்போதே பார்க்கணுன்னு ஒரு சர்ச்சில் ஒரு சீன் இருக்கும். உண்மையாகவே சுஷாந்தை ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த சீன்ஸ்லெல்லாம் கண்கள் கலங்கிவிடும். அற்புதமான நடிகண்டானி, இப்படி அல்பமான காரணத்துக்காக இவ்வளோ சீக்கிரம் கேவலமாக செத்துட்டேன்னு இந்த மாதிரி படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சுஷாந்தை அன்பாக திட்டுறாங்க. மியூசிக், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங்னு டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் பார்க்கும்போது இந்த படத்தில் இன்னும் நிறைய சீன்ஸை எடுக்கலையோ அப்படின்ற எண்ணம் தோணுது. ஏன்னா இந்த படத்துடைய டியூரேஷனே 1 hour 40 minutes தான். படத்தில் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எடுக்கணும் இருக்கும்போதே சுஷாந்த் இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு முழு படத்தை பார்த்த ஃபீல் நம்மளுக்கு ஏற்படலை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த படம் நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, சூப்பர் படம் அப்படின்னு பல பேர் இப்போ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க சுஷாந்த் மேலே வச்சுருக்க பாசம். அதனால் அவங்க சொல்கிற அப்பட்டமான பொய் தான் அது. இதுக்கு முன்னாடி சுஷாந்த் நடித்த படம் சீச்சோரி, அந்த படமும் ஒரு சூசைட் பற்றின கதை தான். இந்த படமான தில் பேச்சராவும் சாக போகிறவங்களுக்கான கடைசி நாட்களை பற்றின படமாக இருக்குது. கடைசியாக அவர் நடித்த இந்த ரெண்டு படத்தால் அவர் மென்டலி பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாரா? ஏன்னா இந்த படத்தில் அவரோட முகத்தை பார்க்கும்போதெல்லாம் நிறைய சீனில் அவர் நடித்த மாதிரியே தெரியல. அவர் நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணுற சீன்ஸ் மாதிரி நடிச்சிருந்தாலும் அவருடைய கண்கள் ஏதோ ஒரு சோகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்குது. படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ரெஃபரன்ஸ் எங்கெங்கேயோ காட்டுறாங்க, ஆனால் நம்ம மனசு எதையும் ஏற்றுக்கலை. யோ இப்படி செத்து போயிட்டியே, நீ மட்டும் சாகாமல் உயிரோடு இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்ப, என்னென்னவோ சாதிச்சிருப்பேன்னு இப்படி எல்லாரையும் புலம்பு வச்சிட்டார் சுஷாந்த். அதுதான் தில் பேச்சரோடைய மிகப்பெரிய வெற்றி. ஹீரோயின் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், ஏற்கனவே அவங்க ராக் ஸ்டார் ஹிந்தி மீடியம் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க தைராய்டு கேன்சர் பேஷண்ட்டாக நடிச்சிருக்காங்க. புஷ்பின்னு ஒரு ஆக்சிஜன் மாஸ்கோட தான் எப்போவுமே தெரிவாங்க. இந்த படத்தில் இவங்க என்ன தான் நல்லா நடிச்சிருந்தாலும் நம்ம கண் என்னவோ சுஷாந்த் பக்கம் மட்டும்தான் போகுது. இந்த படத்துடைய கதையை இவங்க மேலே தான் ட்ராவல் பண்ணி போகுது. இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, படத்தில் வர கேரக்டர் யாருன்னா திடீர்னு சாக போகிறாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு அதில் ஒரு சோகம் இருக்கும். ஆனால் படத்தில் இருக்க மொத்த பேருமே சாக போகிறாங்கன்னா எந்த ஒரு பெரிய ஃபீலிங்ஸும் இருக்காது. இந்த படம் இன்றைக்கி இந்த பேர் தான் எடுத்திருக்கு. இந்த படத்தை ஹாட் ஸ்டாரில் சுஷாந்த் சிங்காக ஃப்ரீயாகவே விட்டுருக்காங்க. நான் சப்ஸ்கிரைபர் கூட இந்த படத்தை ஃப்ரீயாக பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸ் அண்ட் மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. இந்த படத்துடைய கதை யாருக்கும் பெருசாக பிடிக்கலனாலும் இது ஒரு சுஷாந்த் அண்ட் ஏஆர் ரஹ்மான் ஷோ. மக்களுக்கு மனசளவில் இது ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம், நாட் சாட்டிஸ்ஃபைங் லவ் ஸ்டோரி தான். இருந்தாலும் சுஷாந்த் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்துடைய குறைகளை யாருமே சொல்லவே இல்லை. சுஷாந்த் மட்டும் நிஜத்தில் இறக்காமல் இருந்திருந்தாருனா, இந்த படம் டைரெக்டாகவே தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இருந்ததுன்னா நிச்சயமாக இது ஒரு ஃப்ளாப் படம் தான். படம் பார்க்குற யாராலையுமே என்ஜாய் பண்ண முடியாத படம் இது. ஒரு தடவைக்கு மேலே பார்க்கவே முடியாத மொக்க படம் தான். அழுகாச்சி படம், போரான படம். இவ்வளோ மொக்கையாக இருந்தும் யாருமே குறை சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியல. ஒரு சூற மொக்கையான சோகமான படம், ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச படம், க்ளோஸ் டு த ஹார்ட் படம். ஏன் இந்த படத்துக்கு யாருமே ரேட்டிங் கொடுக்கலன்னா ஒரே காரணம், சுஷாந்த் இது உங்கள் கடைசி படம், இனிமேல் நீங்கள் படம் நடிக்க மாட்டீங்க, இனிமேல் அவரை வாழ்நாளில் பார்க்கவே முடியாது. இந்த படம் முடியும் போது என்கார்டில் அவருடைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு காட்டுவாங்க. படம் பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அது. எனிவே இதுவும் கடந்து போகும். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வர அழுகாச்சி படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில படங்களை தவிர்த்து
இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் தான் வந்து சேரும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, நீங்கள் சுஷாந்தோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் கொடுத்துருவீங்க. அவர் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்ற எண்ணத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இது ஒரு ஜஸ்ட் ஒரு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றத அப்பட்டமாக சொல்லுவேன்னு நீங்கள் நினச்சி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்காது, 100க்கு 10 மார்க் தான் கொடுப்பீங்க. அதனால் இந்த படம் ஃப்ளாப் லிஸ்ட்லேயே வந்து சேரும். அடுத்த படத்தில் சந்திப்போம். எனக்கு என்ன, நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற? ரத்தங்கைக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன.